வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம விட்டல பாண்டுரங்கனுடைய 9வது பாகம். இந்த பாகத்துல இரண்டு பக்தர்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஒரு பக்தருடைய பேரு சாவ்தா மாலி, இன்னொரு பக்தருடைய பேரு சி கூர்மதாசர். இந்த கூர்மதாசரை பத்தி முதல்ல கவனிப்போம். இவர் வந்து பண்டரிபுரத்திலேருந்து 60 கிலோமீட்டர் தூரத்துல பிரதிஷ்டானம் அப்படிங்கிற ஊர்ல பிறந்தவர். அவருக்கு பிறவியிலேயே கால் கிடையாது, முழங்கால் வரைக்கும் கிடையாது. சில இடங்கள்ல அவருக்கு கையுமே கிடையாதுன்னு சொல்கிறார்கள். அவர் வந்து ஒரு ஆமை மாதிரி மெதுவாக ஊர்ந்து ஊர்ந்து போவதனால கூர்மம் அப்படின்னா ஆமை, அதனால அவருடைய பெயர் ஆமை கூர்மம், கூர்மதாசர் என்று அமைந்து விட்டது. அவருடைய இயற்பெயர் நமக்கு தெரியவில்லை. அவர் வந்து நிறைய பிறவி பயன், அதனால சிறந்த பக்தராகவே உள்ளார். எங்கெல்லாம் வந்து விட்டலனுடைய பஜனை எல்லாம் நடக்கிறதோ அங்கெல்லாம் அவர் போவார், அதிலெல்லாம் கலந்துப்பாரு. அப்படி கலந்து கொள்ளும் போது அவருக்கு ஒரு ஆசை வந்து விடுகிறது, விட்டலனை பத்தி மேலே 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 தெரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்சுண்டு அக்கம் பக்கம் ஊர்களில் நடக்கிற உபன்யாசம் பஜனைகள் அதெல்லாத்தையும் கூட கொஞ்சம் கஷ்டப்பட்டு கலந்துக்கிறாரு. இப்போ வந்த ஆசை என்ன தெரியுமோ, வாழ்நாளில் ஒரு முறை எப்படியாவது விட்டலனை போய் தரிசனம் செய்து விட்டு வந்து விட வேண்டும். இந்த ஆசையை அவரை கொண்டு போறது. பாவம், நாளாக 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 ஆசை அதிகரித்து கொண்டே போகிறது. அந்த ஊர்ல இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் சொல்லி பார்த்தாரு. ஆனா பாருங்க, அந்த காலத்துல எல்லாமே நடதான். ஏதோ ஒரு சில பேர்கிட்ட வந்து குதிரை வண்டி இருக்கலாம், வண்டி இருக்கலாமே தவிர, அந்த மக்கள் பொதுவாகவே அவர்களுடைய அந்த நடைங்கிறது தான் உண்டு. போக்குவரத்து சாதனம் அவர்களுடைய கால் தான். அதனால அவர் அந்த ஊர் மக்கள் வந்து அவர் மேல ரொம்ப பரிதாபப்பட்டார்களே தவிர, அவர்களுக்கு அதுக்கு மேல எந்த உதவியும் செய்ய முடியல. 60 கிலோமீட்டர் அவரை தூக்கிட்டு எங்கேருந்து போகிறது? ஆனா அவர் மனம் தளரவே இல்லை. மெதுவா ஊற ஆரம்பிச்சார். என்ன ஆகும், எவ்வளோ தூரம் போக முடியும்? உடம்பெல்லாம் புண்ணா போயிடுது. வழியில எப்பவுமே யாரும் எந்த சாப்பாடும் கட்டின்னு போக முடியாது. 60 கிலோமீட்டருக்கெல்லாம் அன்னதானங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கும். அப்படி அன்னதானத்துக்கு போற அளவுக்கு கூட இவருக்கு உடம்புல தெம்பில்லை. அப்படியே அவருடைய ஒரே நோக்கம் பண்டரிபுரம். அதனால அவர் அப்படியே போயிட்டே இருக்காரு. உடம்பெல்லாம் புண்ணாக, வழிபோக்கர்கள் யாராவது உணவு கொடுத்தா சாப்பிட்டுண்டு. அப்படி போகும்போது என்ன ஆறுது, ஒரு வழியில வந்து ஒரு ஹனுமார் கோவில் இருக்கு. அந்த கோவிலினுடைய வாசல்ல அவர் மயக்கம் போட்டு விழுந்துடுறார். கண் விழித்து பார்த்தா ஒரு மனிதன் நிக்கிறார் அவர் பக்கத்துல. அந்த மனிதன் அவருக்கு உணவு கொடுத்து தண்ணீர் கொடுத்து கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்துறாரு. பிறகு விஷயத்தை கேள்விப்பட்டவுடனே அந்த மனிதனுக்கு புரிஞ்சு போச்சு இவருடைய நீண்ட நாள் ஆசை. அந்த மனிதனுக்கு இரண்டு விதமாக அந்த மனிதன் வந்து அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. ஒன்று, அவருடைய குதிரை மேலே ஏறி அவரை தூக்கி தன்னோடு கூட கட்டி கொண்டு அந்த கூர்மதாசரை அவர் அழைத்து கொண்டு போனதாக ஒரு சரித்திரம் சொல்றது. இன்னொரு சரித்திரமானது, கூடவே நடந்தார் அந்த மனிதன், நடந்து போய் உணவெல்லாம் கொடுத்து அப்படியே கூட்டின் போறாருன்னு. பட் எந்த விதத்துல பார்த்தாலும் அந்த மனிதன் இவருக்கு வகுலாபுரி அப்படிங்கிற ஊருக்கு போகிற வரைக்கும் உதவி செஞ்சிருக்காரு. இந்த வகுலாபுரிங்கிறது வந்து பண்டரிபுரத்திலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி அதை பகுலா அப்படின்னு சொல்றார். அந்த இடத்துல கொண்டு விட்ட உடனே இந்த மனிதன் வேற விதமா போயிட்டாரு, வேற வழியில எங்கேயோ காணாமல் போயிட்டாரு, மறைந்து விட்டாரு. எப்படியோ அவர் இல்லை. இப்போ மறுபடியும் கூர்மதாசர் தனித்து விடப்படுகிறார். ஆனா கூர்மதாசர் அந்த மனிதனுக்கு மனசார்ந்த நன்றி சொல்லிக்கிறாரு, இவ்வளவு தூரமாக நம்மளை கொண்டு வந்து விட்டாரு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்ன ஆகிறது, அப்படி போறாவா மனிதர்கள்லாம் நடந்து போறதெல்லாம் பாக்குறாரு. இப்ப திடீர்னு அவருடைய மனசுல ஒரு ஆசை பேராசையா போறது. அது என்ன ஆசைன்னு கேட்டா, மறுநாள் ஆஷாட ஏகாதசி. நான் அதை பற்றி அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பண்டரிபுரத்தில் ஆஷாட ஏகாதசிங்கிறது ஒரு முக்கியமான நாள். அது என்ன முக்கியங்கிறதெல்லாம் பிறகு நம்ம பார்க்கலாம். அந்த முக்கியமான நாளுக்கு எப்படியாவது தரிசிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துடுறது இந்த கூர்மதாசருக்கு. ஆனால் எப்படி போகிறது, கண்ணீர் சோற உட்காந்துக்கிறார் பாவ். அப்படி அவர் உட்காந்துருக்கட்டும், நம்ம வேற ஒரு இடத்துக்கு போகலாம். அதுவும் பண்டரிபுரத்துலேருந்து 5 கிலோமீட்டர் தூரம் வேற திசையில் இருக்கு. அந்த இடத்த ஊர் பேர் அரண்னு பேர். அந்த ஊரில் ஒருத்தர் இருக்கார், அவருடைய பேர் சாவ்தா. மாலிங்கிறது வந்து தோட்டக்காரன் அர்த்தம். நம்ம ஏற்கனவே நரஹரி சோனார்னு பார்த்தோம். சோனார்னா பொற்கொள்ளர்னு. அவர்கள் செய்யும் தொழிலும் கூட சேரும்.
அந்த மாதிரி இவருடைய பேர் சாவதா, சாவதா மாலி அப்படின்னு அவரை நம்ம கூப்பிடுவோம். அவருடைய தோட்டத்தில் அவர் மிக மிக அழகான வண்ணமயமான பூக்களையும் காய்கறிகளையும் எல்லாத்தையும் அவர் வந்து உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறார். அவர் எப்படின்னு கேட்டால், அவருக்கு பார்க்கும் இடம் நீ எங்கு பார்த்தாலும் விட்டலன்னு தான் தெரியும், வேறு எதுவுமே கிடையாது. அவருடைய வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, அதோ இங்கே இருக்கிற பண்டரிபுரத்துக்கு அவர்கள் போயிட்டு விட்டலெண்ணெயெல்லாம் வணங்கிட்டு வருவார்கள். ஆனால் இவருக்கு அப்படியெல்லாம் போகணும்னு தோணினதே கிடையாது. எங்கே பார்த்தாலும் அவருக்கு விட்டலன், அவருடைய ஹிருதய கமலத்திலேயே அவர் விட்டலெண்ணெய் வைத்து கொண்டிருந்தார். அதனால் அவருக்கு விட்டலெண்ணெய் போய் வணங்கிட்டு வரணும்ன்ற எண்ணம் அவருடைய மனதில் வந்ததே கிடையாது. இது எப்படின்னாக்கா, என் தமிழில் ஒரு பாடல் இருக்குது, திருமால் பெருமை அப்படிங்கிற ஒரு படத்தில். அந்த பாடல் என்ன சொல்கிறதுன்னா, மலர்களிலே பல நிறம் கண்டேன், திருமால் அவன் வடிவம் அதில் கண்டேன், மலர்களிலே பண மனம் கண்டேன், அதில் மாதவன் கருணை மனம் கண்டேன், பச்சை நிறம் அவன் திருமேனி, பவள நிறம் அவன் செவ்விதழே, மஞ்சள் நிறம் அவன் தேவி முகம், வெள்ளை நிறம் அவன் திருவுள்ளம். இப்படியாக பாடினார் பெரியாழ்வார்னு இந்த பாடல் வரும். அதே தான், அப்படியே தான் இந்த சாவதா மாலியும் இருக்கார். எதை பார்த்தாலும் அவருக்கு அந்த திருமால் தான் கண்ணில் தெரிகிறாரு, விட்டலன் தான் கண்ணில் தெரிகிறாரே தவிர, அவருக்கு விட்டலனை போய் பார்க்கணும்ன்ற எண்ணமே இல்லை. பாருங்கள், இரண்டு பக்தர்கள், ஒருத்தர் வந்து நடக்கவே முடியாதவர், ஆனால் விட்டலனை நேரில் போய் வணங்கணுங்கிற ஒரு தீராத ஆவலோடு இருக்கார். இன்னொருத்தர் உடலால் போகக்கூடிய தெம்புள்ளவர், ஆனால் அவருக்கு போகணுங்கிற எண்ணமே வரல. இரண்டு பேருமே பக்தர்கள் தான். இவர்கள் ரெண்டு பேருடைய பெருமையையும் இந்த உலகிற்கு சொல்ல வேண்டும் அப்படின்னு விட்டலன் முடிவு செய்து விட்டான். இது எப்படின்னு கேட்டாக்கா, பூசலார் நாயனார்னு ஒருத்தர் தன்னுடைய ஹிருதயத்திலேயே சிவனுடைய கோயில் கட்டினார். அது உலகத்திற்கு சொல்ல வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சிவபெருமானே அவர் வைத்த அந்த கும்பாபிஷேக நேரத்தில் கலந்து கொண்டார் அப்படிங்கிறது ஒரு சரித்திரம் இருக்கிறது. அதே மாதிரி தான், ஸோ ஆஷாட ஏகாதசி அன்றைக்கு சந்திரபாகா நதிக்கரையில் பெரிய பெரிய சந்த் யாரெல்லாம், ஞானதேவ், நாமதேவ், சாந்தாபாய், ஜானாபாய், கோரா கும்பர், இப்படி பலர் பலர் அங்கே இருக்காங்க. எல்லாரும் பஜனை பாடிக்கொண்டு ஆடிக்கொண்டு தன்னை மறந்து மெய்மறந்து பாடிக்கொண்டு இருக்கிறார்கள். அப்போ விட்டலனும் அவர்களோடு சேர்ந்து ஆடுகிறான், பாடுகிறான், எல்லாம் பண்ணுறான். அப்படி யாரும் பார்க்காத போது மெதுவாக அப்படியே அங்கேருந்து விட்டலன் நழுவி போகிறான், யாரும் பார்க்காத வண்ணம். ஆனால் எப்படின்னு கேட்டால், ஞானதேவ் பார்த்துட்டாரு. விட்டலனுடைய எண்ணமும் அதுவாக தான் இருக்கும், ஞானதேவ் பார்க்கணும் இல்லையா. அதனால் விட்டலன் வேகமாக போகிறான், நாமதேவன் ஞானதேவன் பின்னாடியே போகிறான், துரத்தேண்டு பிடிக்க முடியல. போயிட்டு என்ன பண்ணுறா, இந்த வாசனைன்னு ஒன்று உண்டு விட்டலனுக்கு, என்னென்னா துளசி மாலை போட்டிருப்பார். அந்த துளசியினுடைய மனமானது எங்கும் பரவி இருக்கும் அவன் போகிற திசையிலெல்லாம். இவர்கள் அந்த வாசனையை வந்து முகர்ந்து கொண்டே போகிறார்கள். விட்டலன் எங்கே போகிறான் தெரியுமோ, முதல்ல சாவதா மாலிக்கிட்ட தான் போகிறான். சாவதாமாலி தோட்டத்துக்குள்ளே ஓடும்போது சாவதாமாலிக்கு ஒரே ஆச்சரியம், இங்கே யார் இப்போ வரா, எல்லாரும் இப்போ வந்து பண்டரிபுரத்தில் தானே இருப்பா அப்படின்னு நினச்சின்னு பார்த்தா விட்டலனே ஓடி வரான். அப்படியே காலில் விழுறாரு சாவதாமாலி. அப்போ இவர் விட்டலன் சொல்கிறாரு, அப்பா இதுக்கெல்லாம் எனக்கு இப்போ நேரம் இல்லை, என்னை ரெண்டு திருடர்கள் துரத்தி கொண்டு வருகிறார்கள், அவர்கள்ட்டே என்னை காப்பாற்று. உண்மையான அன்புக்கு எதுவுமே யோசிக்க தோணாது. அவன் இதுக்கு நம்ம கண்ணப்பு நாயனாரை கூட உதாரணமாக சொல்லலாம். கண்ணிலேருந்து சிவனுக்கு ரத்தம் கொட்டும் அப்படிங்கிறது அவருக்கு எப்படி தெரியும், அப்படி ஒரு யோசிக்கிறதுக்கு இதெல்லாம் கொட்டாது அப்படின்னு அவரால் யோசிக்கவே முடியல இல்லையா. அதே மாதிரி தான், விட்டலனை யாராவது திருடர்கள் துரத்துவார்களா அப்படின்ற எண்ணம் சாவதா மாலிக்கு வர வேண்டாமோ, வரல. ஓடுறா, உடனே குடிசையை காட்டுறாரு, மரத்தை காட்டுறாரு, அப்புறம் அடர்ந்த செடிகளெல்லாம் காட்டுறாரு. எல்லாம் முடியாது, இதெல்லாம் இல்லை, இது வேணாம் இது வேணாம் அப்படிங்கிறாரு விட்டலன். என்னமோ புரியுது சாவதா மாலிக்கு, தடால்னு பக்கத்தில் இருந்த கத்தி எடுத்து தன்னுடைய ஹிருதயத்தை கிழித்து என் ஹிருதயத்துக்குள்ளே போய் இரு அப்படின்னு சொல்லி ஒரு போர்வை எடுத்து தன்னை முழுசாக முடின்றார். ஓடி வராவா ரெண்டு பேரும், வாசனை பிடிச்சுட்டே வந்தாச்சு, சாவதா மாலி தோட்டத்துக்குள்ளே வந்தாச்சு. அவளை பார்த்த உடனே சாவதா மாலிக்கு ஆச்சரியம், என்னது இது, இவ்வளோ பக்தர்கள் மாதிரி இருக்காளே பார்க்கறதுக்கு சாந்தமாக, இவா எப்படி திருடர்களாக இருக்க முடியும்னு. அவர்கள் நெருங்கி வந்தால் அந்த வாசனையானது சாவதாமாலி கிட்ட வருது, சாவதாமாலியை விட்டு கொஞ்சம் தூரம் போனால் வாசனை வரல. ஏதோ புரிஞ்சுது ஞானதேவுக்கு, அதோட ரத்தமானது அவருடைய அந்த போர்வையிலேருந்து வெளியில் வருது.
உடனே போர்வையை விளக்குறார் ஞானதேவ். விட்டலன் குதிச்சுட்டு வெளியில வரான். நம்ம சொல்லவே வேண்டாம், சாவதா மாலையனுடைய ஹிருதயமெல்லாம் நன்னாயிட்டு இருக்கோன்றதெல்லாம் இல்லையா. உடனே விட்டலனுக்கு என்ன சொல்ல வந்தான் விட்டலன்றது ஞானதேவுக்கும் நாமதேவுக்கும் புரியறது. எப்பேற்பட்ட பக்தி சாவதா மாலி இது அப்படின்னு புரியும் போது சாவதா மாலிக்கு வந்தவர்கள் யாருங்கிறது தெரிஞ்சு அவர்களுடைய காலில் விழுந்து வணங்குறாரு. இப்படி இவர்கள் ஒத்தரையே ஒத்தர் பரஸ்பரம் புகழ்ந்து கொண்டும் பெருமிதத்தோடும் அப்படியே ஒரு ஆச்சரியத்தோடும் இருக்கும்போது விட்டலன் சொல்கிறான், இதுக்கெல்லாம் இங்கே நேரம் இல்லை, நம்ம ஒரு இடத்துக்கு ஓடணும், வாங்க வாங்கன்னு கூப்பிட்றோம். எங்கே? வகுலாபுரி. அங்கே தானே விட்டு வந்தான் விட்டலன். பாவம் அந்த விட்டலனுக்கு, கூர்மதாசருக்கு வேணா விட்டலன் தன்னை விட்டு வந்தது தெரியாது, நமக்கு தெரியும் இல்லையா விட்டலன் தான் அது அப்படின்னு. அதனால் அங்கே நம்ம போனோம், வகுலாபுரிக்கு போனோம், என்னுடைய பக்தன் ஒருத்தன் அங்கே இருக்கான் அப்படின்ட்டு வேக வேகமாக ஓடி வராவா. அங்கே யார் இருக்கிறது? உட்காந்துட்டுருக்கார் கூர்மதாசர் ரொம்ப வருத்தத்தோடு. உடனே வந்து போய் நெருங்கும்போது நினைக்கிறார், யாரோ பக்தர்கள் போறா போல இருக்கு பன்றிபுரத்துக்குன்னு. ஆனால் நெருங்கி பார்த்த உடனே தான் தெரியறது, இவர் நமக்கு உதவி செஞ்சவராச்சே அப்படின்னு. நெருங்கி வந்த உடனே விட்டலன் தன்னுடைய ஸ்வரூபத்தை காமிச்சு அவருக்கு தரிசனம் தருகிறார். அப்படியே காலில் விழறான். விழுந்தால் என்னாகும்? கால் கையெல்லாம் வந்துடும் இல்லையா. அதுக்கப்புறம் உனக்கு என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்டபோது, எனக்கு ஒரு வரனும் வேண்டாம், இந்த இடத்துலையே நீயும் ருக்குமாதேயும் காட்சி தர வேண்டும் வரவர்களுக்கெல்லாம்னு. இன்னிக்கும் அந்த ஊர் வகுலாபுரி பன்றிபுரத்துக்கு சமமாகவே சொல்லப்படுகிறது. அங்கும் ஒரு பக்கத்திலே பகுல் அப்படிங்கிற ஒரு இடத்துல இவருடைய சமாதியானது இருக்கிறது. ஆஷாட பௌர்ணமி அன்றைக்கு இங்கே விசேஷங்கள் நடக்கிறது, திருவிழா நடக்கிறது. அதே மாதிரி சாவதா மாலி வந்து போனதே இல்லை பன்றிபுரம், சாவதா மாலி இடத்துல தான் ஆடி அமாவாசை அன்னைக்கு விட்டலன் வருகிறார். 3 நாள் அங்கு விழா நடக்கிறது. அங்கு ஒரு சமாதி, அவருடைய சமாதியும் பக்கத்திலே கோவில் இருக்கு. ருக்குமாயியும் விட்டலனும் இருக்கிறார்கள். எதிர சாவதா மாலி வணங்கின கையோடு இருக்காரு. இன்றைக்கும் நம்மால் அதை பார்க்க முடியும். இதுலேருந்து என்ன தெரியறதுன்னா, உங்கள் எண்ணம் என்ன வேணாலும் இருக்கட்டும், நீங்கள் கோவிலுக்கு போங்கள், போகாமல் இருங்கள், உங்களுடைய அந்த உண்மையான பக்தியை அந்த கடவுள் என்றைக்கும் ஏற்றுக்கொள்வான். நீ 1 அடி அந்த இறைவனை நோக்கி நடந்தால் உன்னை நோக்கி இறைவன் 2 அடி நடப்பான் என்பதை நம்மால் இந்த 2 கதைகளிலிருந்தும் புரிந்து கொள்ள முடிகிறது. இதை நாம் அவர்களை நாமும் வணங்குவோம். எப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை நமக்கு அவர் சொல் விட்டலன் மூலம் நாம் தெரிந்து கொள்கிறோம். அதற்கு அவர்கள் எந்த அளவுக்கு பக்தி செய்து இந்த உலகத்தில் பிறந்து நமக்கு ஒரு விட்டலன் மூலமாக ஒரு நல்புத்தியை சொன்னார்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து நன்றியோடு நினைத்து கொள்வோம். அதை தவிர இன்னும் ஒரு விஷயம், இந்த கண்ணப்ப நாயனார் பூசலார் நாயனான்ற 2 பேரை நான் சொன்னேன். அவர்களுடைய கதை ஏற்கனவே என்னுடைய பாட்டி டு கிட்ஸில் இருக்கு. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் அதை கொடுக்குறேன், நீங்கள் பார்க்க முடியிறவர்கள் பாருங்கள். அடுத்த வாரம் வேறு ஒரு கதையோடு பார்ப்போமா? நன்றி, வணக்கம், விட்டலா.